2008 ல இருந்து நாங்க இந்த இடத்துல நர்சிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க கொஞ்சம் லிமிடெட் சீட் வச்சுட்டு தான் பிள்ளைங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பிள்ளைங்கலாம் பார்த்தாக்க நர்சிங் படிக்கிற பிள்ளைங்களாம் எல்லாருமே வந்து ஓரளவு அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டலில் கேட்குற மாதிரி தான் இருக்காங்களே தவிர யாரும் இதாக இல்லை. அது மாதிரி இதுவும் ஏரோஸ்பேஸும் லிமிடெட் சீட் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த ஏரியா தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கு. நம்ம அங்கே உள்ள ஒரு ஒரு ரொம்ப க்ரௌடு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் சார் கொடுப்பீங்க? இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நர்சிங் சார், ஏரோசஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபின்ஸ் க்ரூ, ஸ்டீவர்ட்ஸு, கிரவுண்ட் சப்போர்ட்டர்ஸு, ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஏர்போர்ட் டிக்கெட்டிங் கொடுக்குறது, அந்த கோர்சஸ் கொடுக்குறோம். ட்ராவல் அண்ட் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி அதுலேயே வந்து கேட்டரிங் வந்துருக்குது இல்லை, ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் சேர்த்து கம்பைண்டாக சேர்த்து ஹேர் ஹோசஸ் அப்படிங்கிற ஒரு ஏன்னா மற்ற பிரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கும் நமக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல பிரைவேட் இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திட்டு அன்ஆத்தரைஸ்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆத்தரைசேஷன் ஏன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து அதுக்கு ஒவ்வொரு ₹1,00,000 ஃபீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1.776 வந்து 1.766 lakhs வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோர்ஸும் கம்பைன் பண்ணி அதுக்குள்ளே வந்துடுது. எல்லா கோர்ஸும் கம்பைன் பண்ணி ஏரோசஸ் நேம்ல வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது ஏர்லைன்ஸோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வைக்கும்போதே சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கு வந்து கேபின் ஸ்க்ரூ தெரியல, அதனால இந்த வேலைக்கு தான் போக முடியும், எனக்கு நான் இந்த சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கிறேன், ஸ்டீவர்ஸ் டிப்ளமா தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அதனால மற்ற வேலைக்கு போக முடியலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா வேலையும் வந்து ஒரு அண்டர் ஒன் ரூஃப்ல வந்துருது சர்டிஃபிகேட். ஓகே மேடம், இப்போ இது கோர்சஸ் அப்படிங்கிறப்போ வந்து பல ஊர்களிலேருந்து வருவாங்க மாணவர்கள் வராங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே உங்கள் இன்ஸ்டியூட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இங்கே அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தனியாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி, பாக்கி கேட்ரிங் சர்வீஸ் எல்லாமே இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீ தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கேட்ரிங் மட்டும்தான் நம்ம ஃபீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பாக்கி எல்லாமே தனித்தனியாக பாய்ஸுக்கு செப்பரேட்டு கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக பண்ணி. டீச்சிங் பண்றதுக்கு டீச்சர்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க? டீச்சர்ஸ் வந்து வர்க் பண்ணவங்க, ஏர்போர்ட்ல வர்க் பண்ணவங்க, அவங்க தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வேற ட்ரெய்னிங் அப்படிங்கிறது எத்தனை மாசம் நடக்கும்? ட்ரெய்னிங் வந்து 3 மந்த் சென்னையில் நடக்கும் சார். சென்னை ஏர்போர்ட் திருச்சி எங்க இருக்கோ அந்த இடத்துல நாங்க மாத்தி கொடுத்துருவோம். அட்மிஷன் ஓபன் அப்படிங்கறது இப்போ நீங்க கால் பண்றீங்க. அட்மிஷன் ரன் ஆயிட்டே இருக்கு. ரன் ஆயிட்டே இருக்கு. பேட்ச் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் 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 ஒரு பேட்ச்க்கு 20 பேர் மேலே கிடையாது. கரெக்ட், 20 பேர் தான் வந்து பண்ண முடியும். கிளாஸ் ஸ்ட்ரக்சரும் 20 பேர் தான். சரி சரி, அது ஐயாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்ச் 20 மெம்பர்ஸ். ஓகே மேடம், இப்போ இன்றைக்கி வந்து கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீஸஸில் ரிடக்ஷன் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி சலுகை இருக்கு? ஃபீஸஸ் பார்த்தாக்க சென்னை அடுத்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸியாக வந்து இப்போ இன்ஜினியரிங்னாக்க ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் 4 இயர்ஸ் வரை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து 1 இயர் தானே, 1 இயரில் வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் சார். நான் 1,76,000 பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டலி அவங்களுக்கு உண்டான எல்லாமே வந்துடுது, மெட்டீரியல்ஸு, அவங்களோட யூனிஃபார்ம், பாக்கி எல்லாமே அதுலேயே வந்துடுது. சேலஞ்ச் குரூப்பே அங்கே இருந்து கொடுத்துறாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாமே அவங்களே ஸ்டடி மெட்டீரியல்ஸ், யூனிஃபார்ம்ஸ், அவங்களுடைய டாக்ஸ் எல்லா கண்ட்ரோலுமே அங்கே இருந்து கொடுக்குற மினிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம கிளாஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் சேர்த்து மேடம், எக்ஸாம் கட்டப் எக்ஸாம் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம். ஆன்லைன் எக்ஸாம் ரொம்ப சிம்பிள் சார். இது ரொம்ப இது வந்து அதை படிக்கணும், இதை எழுதணும், இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பை ப்ராக்டிக்கல். அவங்க பேசுறது, அவங்க நடக்கிறது, அவங்க பழகிறது, இதை மட்டும்தான் நாங்கள் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அண்டு வந்து அவங்களுடைய சேஃப்டிக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். சேஃப்டினா சேஃப்டி கோர்ஸ், அந்த சேஃப்டி இதில் வந்து சேஃப்டி முக்கியமாக வரணும் அவங்களுடைய சேஃப்டி. அதை வந்து நாங்கள் ரெட் கிராஸோட இணைஞ்சு அவங்களுடைய இதில் தான் அந்த சேஃப்டி கோர்ஸ், அந்த ஸ்விம்மிங் கோர்ஸ், அந்த இதெல்லாம் அவங்களோட இணைஞ்சு பண்ணிட்டு. அதோட நர்சிங் அப்படிங்கிறது எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் இப்போ 2008 வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, எத்தனை பேஜ் வெளில போயிருக்காங்க, அவங்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு இன்னைக்கு? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க
ஒரு பேட்சுக்கு நாங்கள் 20 members தான் வச்சுக்கிறோம் நர்சிங் உள்பட. ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம அவங்கள பெல்லாக கொண்டு வர முடியாது. அப்போ 160, 176 சார் இருக்கு. இது ஏன் நாங்கள் செய்யறோம்னாக்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து நர்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க தான், ஆனால் சமுதாய சேவை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வச்சு தான் எல்லாமே காரியம் செய்கிறாங்க தவிர, ஒரு இன்ஸ்டியூஷன் இது வந்து ஒரு சமுதாய சேவைக்கு வரணும் அப்படிங்கிறதுனாக்கா ரேராக இருக்கு. முதல்ல இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரூரல் ஏரியத்தில் போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பிள்ளைங்களை வர சொல்லி கேட்டாங்க, எங்கள் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்டு நாங்கள் இந்த சின்ன கிராமத்தில் வச்சு நடத்தினோம். இந்த ரெட் கிராஸ் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது அங்கே அங்குள்ள செக்ரட்டரி எங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்னென்ன, எந்த ஒரு பிரதிபலையும் பார்க்காம இந்த பிள்ளைங்களே அதே மனப்பாங்களை வளர்த்து எங்கள்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சது பெரிய ஒரு விஷயம் அது. ஏன்னா 20 பிள்ளைகளை கேட்டாலும் 10 பிள்ளைகளை கேட்டாலும் இம்மிடியேட்டாக அதை அனுப்பி அந்த சமுதாய சேவையில் பணிய வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது. அதை நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுத்தாலும் வேணான்ட்டீங்க. ஸோ அது வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைத்த ஒரு ப்ராக்டிக்கல் அது, செய்முறை பயிற்சியாகவே அது கிடைச்சிருது. அதுமாரி இங்கே உள்ள ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுதாகரன் இருக்கிறார், ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவையை வந்து செய்கிறதுல வந்து முனைப்பாக எங்களோட இருந்து இத்தனை வருஷமாக வருஷம் எங்களுக்கு வந்து இந்த சீசன் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் பரவும் போதெல்லாம் வந்து எங்களை பிள்ளைங்களை வந்து கூட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் செய்யும்போது செய்முறையாக வந்துடுது. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டாகவும் செய்ய ஆரம்பிச்சிடோம். ஸோ இதை நினச்சி தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரெட்காஸ்ட் நாங்கள் போய் கேட்கும்போது எங்களோட சேர்ந்து நீங்கள் அத்தியாயம் பண்ணி செய்யலாமேனு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன டேர்ம்ஸ் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்து ஃபீஸை வாங்கிட்டு ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் ஒரு 1000 ரூபா பெருமான உள்ள சர்டிஃபிகேட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சமுதாயம் சரி, அரசாங்கமும் சரி, தனியார் மருத்துவமனையும் சரி, இந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிள் தானாங்கிறது யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க கொடுக்குற ஃபீஸ் வந்து 18,500 ரூபா ஃபீஸு. ஆனால் இது நாங்கள் ரெட் கிராஸுக்காக நாங்கள் சேவைமான பணத்தை நாங்கள் அளிக்க இருக்கிறது இந்த வருஷத்துலேருந்து 1/3 amount 6,500 ரூபா ஒரு கேண்டிடேட்டுங்க நாங்கள் ரெட் கிராஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா உலகளாவே இந்த சேவை செய்யறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கல்வி ஸ்தாபனத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நன்கொடை மாதிரி அதை நினச்சிக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க இந்த 18,500 ரூபா ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னு தான் இருக்குது. இது கவர்மெண்ட் G192 வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, SCST பிள்ளைங்களுக்காக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. அதோட இல்லாமல் மருத்துவமனை பயிற்சிக்கு அனுப்பும்போது மருத்துவமனையானது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாதத்துக்கு 3,000 ரூபா கொடுக்குறாங்க. இது நிறைய இன்ஸ்டியூட் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைங்களை கொண்டு வேலைக்கு விட்டு அந்த இன்ஸ்டியூட் அந்த காசை வாங்கிக்குது. ஆனால் நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்யறதில்லை. அந்த இன்ஸ்டியூட்டு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்டைஃபண்டு அந்த பிள்ளைங்களுக்கே போயிடுது. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து 4 மாதம்னா 4 மாதம் 12,000 ரூபா பிள்ளைங்களுக்கு வந்துடுது. கவர்மெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பும் அந்த பிள்ளைங்களுக்கு போயிடுது. ஏன்னா எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டு தான் போயிடுது. ஸோ அது வந்து கட்டுற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தனியாக தான் அவங்க வந்து பெனிஃபிட் ஆகிடுறாங்க. ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி நாங்கள் 7வது தரம் வச்சு நடத்துறதில்ல. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் புக்கு அசைன்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்ஸ் வீடு வரலையும் போயிடும். கண்டிஷன்ஸ் அப்படி தான், ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி அவங்க வீடு டே ஸ்காலராக இருந்தாலும் சரி கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ எந்த இடத்துல பார்த்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும்னாக்கா பயங்கர இன்ஸ்டியூட் பிள்ளைங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, உடனே கூப்பிடுவாங்க. வேறு இன்ஸ்டியூட்லேருந்து எந்த ஸ்டூடெண்ட் இல்லைனா வேறு இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புறேன்னு சொன்னால் கூட போய் 1 மாதம் அந்த பிள்ளைங்களை வெளியில் அனுப்பிச்சிடறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சரியான டீச்சிங் மெத்தட் இல்லை. ஸ்கில் அதனால் ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் சொன்னால் ஸ்கில் ஸ்டாஃப் இருக்கணும். ஃபேக்கல்ட்டி வந்து நல்ல எலிஜிபிலிட்டியான ஃபேக்கல்டி, இப்போ நர்சிங் நடத்துறதுனால ஒன்று எம்எஸ்சி நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் இருக்கிறோம். ஆனால் நிறைய இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைங்களே வச்சு பாடம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஸ்கில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கல்வி நிறுவனங்கள் கல்வி ஸ்தாபனம்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு நல்ல ஈக்குவட்டாக வெளியில் போகணும் அப்படிங்கிறத மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம். அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கிறோம். அது வந்து ரெட் கிராஸுடைய மாநில மாவட்ட செயலாளரும் வந்து பொறுப்பேற்று அது வந்து பாராட்டி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் சார் ரெட் கிராஸ்லேருந்து வர்றாங்க?
என்ன செய்யறோம்னா நாங்க கொடுத்த சேவைக்கு அவங்க வந்து எங்களை அப்ரிசியேட் பண்ணி நீங்க எங்க நேமோட செய்யுங்க வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு நாங்க ஏத்துக்கிட்டு நாங்களா ஒரு கான்டாக்ட் அவங்க எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா இல்ல இல்ல அவங்களுடைய சர்வீஸ் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் தானே தவிர ஹெல்பிங் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட கேனவாஸ் பண்ணுற பிசினஸ் மாதிரி அவங்க பண்றது இல்ல. இல்ல அதான் சர்வீஸ் ஆல அவங்க எஜுகேஷன் ஃப்ரீயா இல்ல இல்ல அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட நிறைய படிக்கும் போது அவங்களுடைய சர்வீஸ் நிறைய தேவைப்படும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு வெளியில் ஏதாவது பேரிடர் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் குரூப் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பிள்ளைங்களை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க வந்து முழு ஈடுபாடாக சொல்லிடுறாங்க. ஓகே மேடம், இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி மேடம் இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? ஃபியூச்சர் வந்து இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்கள் இது ஏவியேஷனே வந்து இன்னும் பெரிய லெவல் பெரிய காலேஜ் லெவலில் கொண்டு வரணும், இப்போ ஒரு அகாடமி லெவலில் தான் வச்சுருக்கோம், காலேஜ் லெவலில் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் இல்லைன்னா யார் யாரை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க சொல்லலாம் ஐடியாஸ்? இது கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க.